வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா ஊழியம் செய்யணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்ல ஊழிய செஞ்சுட்டு இருக்கீங்களா ஏ இல்லன்னா எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாசம் பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வரை பத்து நாட்கள் கிறிஸ்துவின் போர் சேவகர் முகாம் என்ற ஊழிய பயிற்சியை நம்ம வச்சு நடத்துறோம் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் கலந்து கொள்ளலாம் சிறுவர் ஊழியம் எப்படி எடுக்கிறது பிரசங்கம் எப்படி பண்றது சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும் எப்படி அறிவிக்க கூடாது ஜெபக்குழுக்களை எப்படி உருவாக்கி நடத்துறது வல்லமையோடும் வரங்களோடும் எப்படி ஊழியம் பண்றது என்பது போன்ற பல பயிற்சிகளை உங்களுக்கு அளிக்கிறோம் குறிப்பா பனித்தள பயிற்சியும் உண்டு உடனே கீழ்கான நம்பருக்கு முன்பதிவு செஞ்சிருங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராமை ஆர்வத்தோட பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமா ஒரு அழகான பாட்டு கேட்கலாமா

நம்மள நிறைய பேருக்கு பரிசு பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக் கொள்றது பரிசுத்தாவியில எப்படி வளர்றது பரிசுத்தாவியானவர் பாவத்தை மேற்கொள்ளிறதுலாம் பலன் தருவாரா இப்படிலாம் நிறைய கேள்வி இருக்குதானே இந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்ல வாராங்க நம்ம ஜீவா ஆண்டி எல்லாரும் கவனமா கேளுங்க ஆத்ம நேசராம் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கண்மணியே கேல் என்ற நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இதில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி தலைகளை தாழ்த்தி நான் ஒரு நிமிடம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா கிருபையாய் தந்து அந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவரே என்று சொன்னமுடைய வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தருவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அந்த வார்த்தையானது எங்க வாழ்க்கை முழுவதும் அது பிரயோஜனமா இருக்கட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் பா நீங்க பேசுங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தகப்பனா இருக்கிற அதாவது பெற்றோரா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கிட்ட போயி தன்னோட பிள்ளை வந்து எனக்கு சப்பாத்தி வேணும் அல்லது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன தருவாங்க சாப்பாடை தான் கொடுப்பாங்க இந்தாப்பா கல்லு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி எந்த பேரண்ட்ஸும் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க அம்மா இன்னைக்கு நான் காலேஜுக்கு எக் ரைஸ் கொண்டு போகணுமா நீங்கள் எனக்கு எக் ரைஸ் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற தனக்கு தன்னோட பிள்ளைக்கு அம்மா என்ன செய்வாங்க எக் ரைஸ் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு பதிலா தேல் சூப்பராக இருக்கும் அதை நான் ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை தானே அப்போ பொல்லாதவர்களாக இருக்கிற உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் இருந்து பதிமூணு வசனங்கள் வர போடப்பட்டிருக்குது இன்னைக்கு நம்ம என்ன சத்திய ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு காரியங்களை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பொல்லாதவர்கள்னு எதுக்காக சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நிறைய தாய்மார் பெண் பிள்ளைகள் பிறந்தா அவங்களுக்குப்பை தொட்டியில வீசுகிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்களை விஷம் கொடுத்து கொள்ளுற பெற்றோரை நம்ம பார்க்கறோம் அப்பா அம்மார் குடிச்சிட்டு வந்து தன்னோட பிள்ளைன்னு பார்க்காம கூட பிள்ளைகளிடம் தவறாய் நடக்கிற பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம் உண்மையாக நம்மளை நேசிக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளை நேசிக்க முடியாதபடி தெருவில் தூக்கி போடுகிற பொல்லாத பெற்றோரும் இருக்கிறாங்க அதனால் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமப்பிதா உங்களை படைத்த தேவன் உங்களை தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே உங்களை தெரிந்தெடுத்த தேவன் உங்களோட ஹார்ட்பீட்டு உங்களோட கை உங்கள் கால்கள் எல்லாம் நீங்கள் கருவில் இருக்கும்போது உருவான அந்த நாள் முதற் கொண்டு உங்களை அறிந்த தேவன் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது எவ்வளோ நிச்சயம் எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் வாஞ்சையோடு காத்திருக்கலாம் ஆவியானவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த நாளில் நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களை தம்முடைய ஆவியினால நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஆமா அக்கா நாங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிளான விஷயங்க என்ன விஷயம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல என்ன போடப்பட்டு இருக்குதுன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நாம் அவரோட பிள்ளையா இருக்கணும் எப்படி தன்னோட பிள்ளையா இருக்கிற ஒரு தன்னோட மகனோ தன்னோட மகளோ அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட வந்து உரிமையா எனக்கு இந்த ஃபுட்டு வேணும் இந்த சாப்பாடு எனக்கு வேணும் இன்னைக்கு மீன் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தாய் தகப்பனுக்கு கடமை இருக்கு அது அவங்க செஞ்சு தான் ஆகணும் என்ன கஷ்டப்பட்டுனாலும் என் பிள்ளை இன்றைக்கி நான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளுக்கு மீன் குழம்பு வச்சு போறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா இதே போலதான் அவருடைய பிள்ளைகளாய் என் பிள்ளை கேட்டுருச்சு நான் செய்ய போறேன் இது போலதான் பிதாவும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம் ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் என்ன சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசு என்ற நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எனக்காக பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில முப்பத்தி மூன்று வருடம் எனக்காகவே அவர் வாழ்ந்தார் அவர் சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டார் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் எனக்காகவே சிந்தினார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இப்படி ஏசு கிறிஸ்து எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் நமக்காக செய்த எல்லா காரியத்தையும் நம்பணும் நீங்க விடுறீங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரிடத்துல எதை கேட்பீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க இன்னைக்கு நீங்க ஒரு வேலை ஐயோ நான் பாவத்தின் ரொம்ப அகோரமான நிலையில இருக்கிறேனே பாவத்திலேயே நான் வாழ்ந்துட்டு நான் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கேக்குறது நான் இந்த எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை அந்த பாவத்திலருந்து ஜெயிக்கிறதுக்கு தாங்க ஆவியானவர் வேணும் நீங்கள் நினைக்கலாம் என்னால் விட முடியாத ஒரு சில காரியங்களை நீங்கள் வெளியில் அந்த பாவத்தை விட்டுறலாம் ஆனால் உங்கள் சிந்தையிலையும் உங்கள் இருதயத்திலையும் அது ஆண்டு கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகணும் இந்த பாவமான காரியத்திலிருந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவையானவர் தேவை இந்த வாலிப வயதில் நீங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அருமையான தங்கச்சிமார்களே நானும் இப்படி தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது போல் நானும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுருக்கிறேன் வின்சென்ட் செலவுக்குமார் அவங்க மீட்டிங்கில் நான் அடிக்கடி அட்டன் பண்ணுறது உண்டு எங்கள் ஊர் முதுகலத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுனால முதுகலத்தூரில் வெள்ளி வெள்ளிசனிங் ஞாயிறு கன்வென்சன் மீட்டிங் அடிக்கடி போடுவாங்க வின்சென்ட் செலுவகுமார் அங்கிள் மீட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மீட்டிங்கில் போய் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே அந்நிய பாசையில் பேச ஆரம்பிப்பாங்க நிறைய காரியங்களை அங்கிள் விளக்கி சொல்லுவாங்க அந்நிய பாசையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் நான் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்ப்பேன் லெவன்த்து படிக்கும்போது அப்போ ஏசப்பாட்டை கேட்பேன் ஆண்டவரே என்னையும் அவங்க ஆவி நீதினால நிரப்புங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன் கொஞ்ச நாள்லயே நானும் கூட்டத்தில் நான் கலந்து இருக்கும்போது நானும் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரோட வல்லமையை என்னால் உணர முடிஞ்சது அப்போ அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து அத்தை சொன்னாங்க மதினி இவன் வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பொத்து பொத்துன்னு கீழே கீழே விழுந்துடுறான் என்ன ஆச்சுனே தெரில பேய் பிசாஸ் எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு ஒரே வருத்தம் ஆயிட்டு இது என்னடா நம்ம ரொம்ப நாளாக ஜோம் பண்ணி ஏசப்பா உங்களுடைய ஆவைனால நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கோம் ஆனால் இவன் நமக்குள்ளே பேய் பிசாஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் கவலையோடு இருந்தேன் அப்போ தான் டுவெல்த்து முடித்த உடனே கிராம மிஷினரி இயக்க இருந்து நங்கையர் முகாம் உங்களை மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு என்று சொல்லி விசேஷித்த ஒரு முகாமை ஃபஸ்ட்டு டைமாக இருந்திருக்காங்க அந்த முகாமில் நான் அட்டன் பண்ணேன் அப்போ அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் ஏசப்பா நான் உங்கள்கிட்ட ஜோம் பண்ணி நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன் ஆனால் அன்னியை பாசை எனக்கு பேச தெரியாது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ரொம்ப நேரம் என்னால் ஜெபிக்க முடியும் ஆனால் அன்னிய பாசை எனக்கு பேச வரலை அப்போ நான் வந்து பண்ணுறேன் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு டேவிட் கடைசனே செய்து கொடுக்குறாங்க சந்தியா வேலையில் வாலிப பிள்ளைகளுக்குன்னு விசேஷித்த கூடுகையை நடத்துகிறாங்க அந்த வேலையில் ஆண்டவரோட அன்பை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் இந்த சந்தியா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தனித்தனியாக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் பண்ணேன் இசப்பா நான் இனிமேல் எந்த கூட்டத்திலையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாச நான் பேசக்கூடாது நான் தனியாக ஜவு பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆவியினால் நிரப்பி உங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு நீங்கள் உறுதிப்படுத்தணும் அந்த அத்தை என்னை எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன் அப்போ தனியாக ஒரு மாடியில் போய் நின் உக ஜவு பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட நான் ஜெவம் பண்ணியிருக்க மாட்டேன் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி அந்நிய பாசைங்கிற அடையாளத்தோடு கூட எனக்கு உறுதிப்படுத்தினாங்க அப்போ பார்த்திங்களான் நம்ம எந்த நிலையில ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் எப்படியெல்லாம் நீங்கள் என்னை அபிஷேகிக்கணும்னு நம்ம கேட்குறோமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு கூட்டத்தில் போய் அபிஷேகம் பெறணும் தனியாக போய் தான் நம்ம ஜபம் பண்ணி அபிஷேகம் பெறணும் அபிஷேகம் பெற்றவங்க தலையில கை வச்சாதான் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லைங்க அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரிடத்துல நாம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவையானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா நான் நிச்சயமா தருவேன் அப்படின்னு சொல்றாரு உங்க பேரண்ட்ஸே உங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது நான் பரம தகப்பன் உனக்காக நான் உயிரையே கொடுத்திருக்கிறேன் நான் உனக்கு பரிசு தாவியானவரை தராம இருப்பேனா அதனால் அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வாலிப வயதில் எத்தனையோ பாவ சிற்றின்மங்கள் நாம் நல்ல பிள்ளையாக இருக்கணும் நான் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நம்மளை சுற்றி சுற்றி பாவ அலைகள் நம்ம மோதி அடித்து கொண்டே தான் இருக்குது என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும் பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களே நாங்க எப்போதான் என்ஜாய் பண்றது நான் ஒரு ரெண்டு லைன்ல ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்களேன் துள்ளிடுதே துள்ளிடுதே ஆசைகள் துள்ளிடும் காலம் என் ஆசை நீரே இந்த வாலிப நாளில் பேசுவே நானும் மூடனே துள்ளிடுதே துள்ளிடுதே ஆசைகள் துள்ளிடும் காலம் நீரே இந்த வாலிப நாளில் பேசுவே நானும் மூடனே பாருங்களே இந்த வாலிப நாட்களில் அதனால தான் வசனத்தில் பிரசங்கில் போடப்பட்டிருக்கிறது வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரே நினை ஏன்னா ஆசைகள் துள்ளுகின்ற காலந்தான் இந்த வாலிப வயது எந்த பயமும் அறியாத ஒரு வயது எதைனாலும் நம்ம சாதிப்போயா அப்படிங்கிற நினைக்கிற ஒரு வயது இந்த வாலிப வயதில் ஆசை நேசராய் ஜீசஸை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆசை நேசராய் பரிசுத்த அவையானவரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தாங்க ஸ்டாரை போல மின்னும் அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இல்லைனா பாதாள சாக்கடையில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை போல் நம்ம மாறிடுவோம் பாருங்க, இந்த பாவத்தின் சிற்றின்பங்களை நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவரை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய இந்த வயசு வயசுல நான் ரொம்ப ஜாலியா இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய இந்த வயசுல பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அந்நிய பாசையை பெற்றுக்கொள்ளணும்லாம் எங்களுக்கு சொல்றீங்களேக்கா நாங்க எப்போதான் என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா உண்மையான என்ஜாய் எதுல இருக்கு தெரியுமா உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்ற அந்த தான் உண்மையான ஜாலி இருக்குதுப்பா இன்னைக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிம்மதியா அவங்களால சாப்பிட முடியுமா ஒரு காரியத்தை அம்மா அப்பாவுக்கு தெரியாம நம்ம செஞ்சுட்டு வந்து நிம்மதியா தூக்கம் வருமா அந்த நிம்மதி இழந்து சந்தோஷம் இல்லாமல் அந்த இருதயம் ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த வாலிப நாட்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும்பா நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் ஷாஃபிங் போக முடியாது நான் கடைக்கு போக முடியாதோ நான் மேக்கப் பண்ண முடியாதோ ஸ்டைலாக இருக்க முடியாதோ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ஸ்டைலாக நீட்டாக இருக்கலாம் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்க இருதயத்துல ஏக்கத்தை உங்க என்ன எதுவா இருக்குதுன்னு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் இந்த பரிசு ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பாவமான வாழ்க்கை எங்கிட்ட இருந்தது தான் ஈஸியாக நம்ம அதுக்கு முன்னாடி மற்றவங்களை குறை பேசுறது கிண்டல் அடிக்கிறது ம சினிமா படம் பார்க்கறது இது எல்லாம் நமக்கு தப்பாகவே தெரியல எனக்கு ஆனால் ஆண்டவருடைய ஆவினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது இதெல்லாம் தப்பு நீ இதை பார்க்கக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது இந்த இடத்துல அவங்ககிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார் நான் வந்து ஒரு நிறைய சினிமா பார்ப்பேன் ஏதாவது சென்டிமெண்டலான சீன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அழுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது எங்கள் மாமா வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே எங்கள் பெரியம்மா பசங்க எங்கள் மாமா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம் அப்போ எதாவது அழுகிற சீன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எங்கப்பா இருக்கா ஜீவா அவள் அழுதே தீத்திருவாளே அப்படின்னு சொல்லி என்ன பார்ப்பாங்க அங்க ஒரு சொட்டு கண்ணீர்னா என் கண்ல இருந்து பத்து சொட்டு கண்ணீர் வந்துடும் அப்படி டிவில சீரியல் பாக்குறது படம் பாக்குறது இது இப்படி எல்லாம் அடிமையா இருந்தேன் நிறைய சினிமா பாடல்களை பாடுவேன் எல்லாமே சோக பாடல்கள் ஏ இவன் பாடிட்டா நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்டலில் பாட்டு பாடுனா நிறைய அக்காமாரும் தூங்கிடுவாங்க அப்படி சினிமா பாட்டை கேட்குறது இப்படி நான் ரொம்ப அதில் அடிக்டாக இருந்தேன் ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பும் பொழுது எல்லா அந்த கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி எந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறமா திரைப்படம் போடுவாங்க அப்போ அந்த திரைப்படத்தை எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறது கிராமத்தில் அப்போ திரைப்படம்லாம் ஓடிட்டுருக்கு நல்லா பிடிச்ச படம் தான் ஆனால் நாங்கள் நாலு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க போஸ்ட் மரத்துக்கு கீழே உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணோன்னெலாம் தெரில ஆனால் ஜெபிக்கணுங்கிற ஆசை மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் நம்ம கிராமத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபிக்கணும் அப்படிங்கிற பாரம் உள்ளத்தில் வந்ததுங்க எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் திடீர்னு வீட்டில் இருப்பேன் யாருமே இல்லையா கதவை போட்டிட்டு நான் ஜெவம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏதோ ஆண்டவர் என் மேலே சித்தம் வச்சு ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த வாலிபு வயதில் ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வாஞ்ச எனக்குள்ள இருந்ததால் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அவருடைய ஆவியினால் நிரப்புனாங்க என்ன அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் தெரிந்தெடுத்தார் இன்றைக்கும் கிராம மிஷினரி இயக்க ஊழியத்திலே பதினாறு வருடங்களாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறாருங்க நீங்கள் இந்த வாலிப வயதில் அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிங்க உங்கள் ஆசை எது மேலே இருக்குது அவருக்கு நேராக திருப்பப்படட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா காலம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் பரிசு அவரை பெற்றுக்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை தங்கச்சி இன்னைக்கு தான் அணுக்கிரக காலம் இதுதான் ரட்சணிய நாள் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ரஷ்யா உக்ரைன் போறேன்னு நினைச்சு பாருங்க யாராவது இப்படி போர் நடக்கும் நம்ம எல்லாம் மறித்து போவோம்னு நினைச்சிருப்பாங்களா கர்நாடகாவை சேர்ந்த அந்த ஒரு மாணவன் உயிரிழந்த சம்பவம் எவ்வளோ நம்மளை வேதனைப்படுத்துனது அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க தன்னோட பிள்ளை மருத்துவ படிப்பை படிச்சுட்டு எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி ஆசையோடு எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற செய்தி இது காலம் கடைசி காலம் இந்த கடைசி நாட்களில் நம்ம எதை நம்ம ஆண்டவருக்காக நம்ம செஞ்சுருக்குறோம் எதை நம்ம சாதிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் இந்த கடைசி நாட்களில் அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும் அவருக்காக நம்ம வாழணும் இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும்னு தெரியாது இந்த பூமியில் அவருடைய வார்த்தை கடைசி நாட்களில் என்னெல்லாம் சம்பவிக்கப் போகுதோ அது எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த அழிந்து போகிற இந்த புல்லுக்கு ஒப்பான மாயையான இந்த உலகத்தில் பெற்ற அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார் அவர் வாஞ்சியாய் கேட்குற ஒவ்வொரு வரையும் அவர் நிரப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் உங்கள் ஆசை உலகம் பாவம் சிற்றின்பம் ஜாலி என்ஜாய்மெண்ட்டு பாய் ஃப்ரெண்டு இப்படி தான் நம்மளோட ஆசை இருக்குதே தவிர என்னை படைத்த தேவன் எதற்கு படைத்திருக்கிறார் இந்த பூமியில் என்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் ஆலயத்திற்கு போவதற்கு ஒரு நோக்கம் உண்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இதையெல்லாம் அறியாதபடி மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே நம் காலம் எப்பொழுது முடியும் என்று தெரியுமா ஒவ்வொரு நாள் செய்தியும் இந்த ஆண்டவர் இரு மத்தே இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது பஞ்சம் ஒருவேளை சாப்பிடுவதற்கும் வழி இல்லாமல் தூக்கத்திற்கு செல்லுகிற எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் அறிவோம் சிலுவை நாதர் குருசு தொங்கி கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக அவர் சிந்தினாரே நாம் பாவம் செய்வதற்கு விரைந்தோடுகிற அந்த கால்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் தம்முடைய காயங்களை பார்க்கிறார் கைகளால் நாம் செய்கிற பாவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை அவர் பார்க்கிறார் இதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் அண்டவரே நீர் எனக்காக சிந்தப்பட்ட நீர் எனக்காக உயிரையே கொடுத்த அந்த நேசத்தை நான் நினைக்கிறேன் அப்பா உம்முடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாய் நான் மாறி உம்முடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்ப அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்துல கேட்க அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழ ஆசைப்படுறீங்களா உங்களை தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் உங்களை பயன்படுத்துவார் உங்களை அநேக வாலிப பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கருவியாய் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் ஆண்டவரோட கரத்தில் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்பா நீர் என் தகப்பன் என்று சொல்லி நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆவியினால் அவர் நிரப்புவார் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி பாரத்தை தருவார் நம்ம சுயபலத்தினால முடியாதுங்க பாவம் செய்யாமல் நான் வாழ்ந்துருவேன் நான் நல்ல பிள்ளையா இருந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நமக்குள்ள இருக்கிற சுவாபம் பாவ சுவாபம் நன்மை செய்யணும்னு நினப்போம் செய்கிறது எல்லாம் தீமையாக இருக்கும் இவைகளில் இருந்து நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் இவைகளை ஜெயிச்சு நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா பரிசு தாவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க உங்களை அழகாய நடத்துவார் இந்த இடத்துல இவங்ககிட்ட நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தருவார் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டுட்டா அதுக்கடுத்து நம்ம பாவமே செய்ய மாட்டோமாக்கா பரிசுத்தமாகவே வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை நம்ம பாவமான அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவர் கண்டித்து உணர்த்துவார் இந்த மாதிரி செய் இந்த இடத்துல நீ நிற்காத இந்த நபர் கூட பேசாத அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்போ அதுக்கு கீழ்படியணும்னா நீங்கள் டெய்லி ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த உறவில் நீங்கள் நினைத்திருக்கணும் அப்போ தான் அவர் சொல்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் நீங்கள் ஒரு நாள் அபிஷேகம் நான் பண்ணப்பட்டால் போதுமா இல்லைங்க டெய்லி அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரை தேடணும் வேதத்தை வாசிக்கணும் இது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இல்லவே இல்லைங்க ஆண்டவரை தேடி பாருங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க இதுதான் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஆண்டவரே என்னையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி பாவத்தையும் தோல்விகளையும் எதிர்காலத்தை குறித்ததான கேள்விகளையும் நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாலிபத்தின் பாவ சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் ஜெயிப்பதற்கு உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க போறீங்க ஆண்டவர் உங்களை நிரப்பப் போகிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில் கூடாண்டவரே பரிசுத்த ஆவையானவர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவர் அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே ஆமாப்பா நம்முடைய பரிசுத்த ஆவையானவர் அன்னொரே நீங்கள் எங்களை நிரப்புவதற்கு உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவையானவரை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று சொன்னீங்களப்பா இந்த வேலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிரப்பு வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாகத்தோடு வாஞ்சையோடு ஆசையோடு கேட்குற ஒவ்வொருவரையும் பரிசு தாவியானவர் நிரப்பு வீராக பரிசு தாவியானவர் நிரப்பு வீராக அண்ணவரே தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் மாற்றப்படுவதாக அண்ணவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பலத்த கிரியைகளை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்மிடத்துல கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்ட ஒரே நீர் முடி ஆவியினால் நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி இவர்களை ஆண்ட நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்த போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ லாட் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இவர்கள் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும் அப்பா ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே நீர் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என்னக்கான இருந்துச்சா உங்களோட கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிடைச்சிச்சா இந்த ப்ரோக்ராமும் மறக்காம பார்க்கணும் ஓகேவா பாய் நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தென்னிந்தியா மேலும் இந்த நிகழ்ச்சியையோ ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எங்களது தொலைபேசி எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள்